அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என் பேர் வந்து இர்ஷாத் சாதுலி. நான் இங்க வந்து கேள்வி ஒன்று கேட்கிறேன். எனக்கு இந்த கேள்வி சந்தேகமாயிருக்கிறேன். நான் வந்து கேள்வி கேட்கிற வந்து அதி கௌரவனிய சங்கைக்குரிய ஜஹானி மௌலவி அவர்களிடத்துல கேட்கிறேன். மௌலவி, நீங்க செல்ற வந்து அல்லாஹ் தாத்தை கொண்டு வெளியாகினதுன்னு நீங்க செல்ற அப்படின்னு சொன்னா இந்த உலகத்திலேக்கு எல்லாமே அல்லாஹ் வந்து நீங்க செல்ற. எனக்கு இதுல இதை கொஞ்சம் திறமா விளங்கப்படுத்துங்க. அல்லாஹ் ஒன்றா அல்ல பலதா? அல்லாஹ் வந்து ஒன்றா அல்லது பலதா? இந்த உலகத்திலேக்கு வானம் பூமி சகல படைப்புகளும் அல்லாவா அப்படி என்று நீங்க செல்ற, அல்லாதான் என்று நீங்க செல்ற. ஆனா நான் கேட்கிற வந்து அப்ப ஒரு அல்லாஹ் ஈக்கிறதா அல்லது பல அல்லாஹ் ஈக்கிறதா என்று நான் உங்கள்ட்ட கேட்கிற. எனக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்க மிக தெளிவான முறையில பதில் தரும் நான் எதிர்பார்க்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நான் எதிர்பார்க்கிறேன். சில கட்டாயம் எனக்கு தெளிவா கொஞ்சம் தாங்க. சங்கைக்குரிய ஜஹானி மௌலவி இடத்துல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அடுத்ததாக இர்ஷாத் ஷாதுலி என்ற ஒரு சகோதரர் எங்களிடத்திலேயே ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கின்றார். அவர் நான் அறிய இந்த விவாதத்திலே முழுமையாக இந்த குழுமத்திலே இருந்தவர்தான். இந்த விவாதத்திலே ஒரு பக்க சார்பின்றி கூறப்பட்ட விடயத்தை உள்வாங்கியிருந்தால் அவர் இந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டார். இருந்தாலும் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கேட்கப்படுகின்ற கேள்விக்கு நான் பதில் கூற வேண்டும் என்பது எனது கடமை. அந்த வகையில் நான் சொல்கின்றேன். அவர் கேட்டிருக்கின்றார், எல்லாமே அவன் தான், அல்லாஹ் தான், ஆனவை தான் என்றால் வானம் ஒன்று பூமி ஒன்று இவ்வாறு ஒவ்வொரு வஸ்துக்களும் ஒவ்வொரு அப்ப ஒவ்வொன்று அப்படி என்றால் அல்லாஹ் ஒருவனா அல்லது பலதா என்று கேட்டிருக்கின்றார். வுஜூது ஒன்று என்று சொன்னால் வஹதத்துல் வுஜூத், வுஜூத் ஒன்று, மெய்ப்பொருள் ஒன்று, உள்ளமை ஒன்று என்றால் அந்த ஒரு பொருள் தான் இந்த பலதாக தோற்றுகிறது உம்முடைய கண்ணுக்கு என்று சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வுஜூதை நாங்கள் எவ்வாறு கொடுப்பது? அடிப்படையே விளங்கணும். ஒரு டிவியில படம் பார்க்கிறோம், அங்கே பல உருவங்கள் தெரிகின்றன, பல கோலங்கள். ஆனால் அங்கே இருப்பது ஒளி மாத்திரம்தான். அந்த ஒளி ஒளிதான் இந்த உருவங்களாக தோற்றுகின்றன. அல்லாஹு நூறு சமாவாதி வல்லர், வானங்கள் பூமியுடைய ஒளியாக அல்லாஹ் இருக்கின்றான். அப்ப இந்த சாதாரண எலக்ட்ரிக்ல வரக்கூடிய இந்த ஒளிக்கே பல கோலங்களை எடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் என்றால் அல்லாஹுடைய ஒளிக்கு, அல்லாஹ் என்ற ஒளிக்கு, நூறுக்கு எத்தகைய தன்மை இருக்கும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று துஹபத்துல் முர்சலா என்ற கிதாபிலே இருந்து நான் வாசித்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்களுக்கு மேலாக அந்த வாரத்தை வாசித்து வாசித்து மௌலவி அஜ்மிகான் அவர்களுக்கு விளங்கப்பட்டேன். அவர் ஒவ்வொரு மனமுரண்டாக ஒவ்வொரு காரணங்களை சொல்லி நழுவிக்கொண்டே இருந்தார். அதை நீங்க எல்லாரும் அறிந்துவிடையே. என்ன சொல்றாங்க, வஅலம் அன்னல் ஹக்க சுபஹானஹு வ தஆலா ஹுவல் வுஜூது, ஹக்க தஆலா தான் உள்ளமை, அவன் மாத்திரம் தான் உள்ளமை. வ அன்ன தாலிகல் வுஜூத, அந்த வுஜூதுக்கு லைஸ லஹு ஷக்லுன் வலா ஹத்துன் வலா ஹஸ்ருன், அதுக்கு உருவம் இல்லை, மட்டு இல்லை, எல்லை இல்லை. வ அன்ன அல்லாஹ் பிகுல்லி ஷைஇன் முஹீத், அல்லாஹ் தஆல வஸ்துக்களையும் சூழ்ந்தவனாக இருக்கின்றான். வ மஅ ஹாதா, இப்பார் இருப்பதுடன் லஹர பிஷக்லி வல் ஹத்தி, உருவத்திலும் மட்டிலும் வழியாக இருக்கின்றான். இவ்வாறு வழியானத்தினாரி, உருவத்திலும் மட்டிலும் வழியானதினாரி, அவன் உருவம் இல்லாமலும் கோலம் இல்லாமலும் இருந்தானே, மட்டில்லாமல் அந்த நிலைமை மட்டும் மாறுபடவில்லை. பலில் அவன் எப்படி இருந்தானோ அப்படியேதான் இருக்கான். அவ்வாறு இருக்கும் பொழுதுதான் இந்த உருவத்தில் தோற்றுகின்றான். அன்னல் வுஜூத வாஹிதும், இதான் உங்களோட கேள்விக்கான பதில். அன்னல் வுஜூத வாஹிதும், உள்ளமை ஒன்றுதான். வல் அல்பாசு முக்தலிபத்துன் வமுத்தஅத்திதத்துன், அதனுடைய உடை, அது எடுத்த கோலம் பல தரப்பட்டது, பல ரகமானது. வமுத்தஅத்திதத்துன், எண்ணிக்கையிலானது, பல எண்ணிக்கையிலானது. அதனுடைய உருவங்கள் கோலங்கள் தான் பல எண்ணிக்கை. உள்ளமை, அப்ப நாம வுஜூத் என்னங்கிறத விளங்கிட்டோம்னு சொன்னா இந்த கேள்வி வராது. அப்ப வுஜூத் என்று சொன்னால் உள்ளதாக இருத்தல், இருக்கிற பொருள் ஒன்றுதான், உங்களுடைய கண்ணுக்கு தெரியுது, கோலங்கள் தான் பல, அதனால அந்த வுஜூத் பலதாகி விட்டது என்ற கருத்து வராது. அதை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.